சாமி சரணம் சாமிய சரணமையப்பா. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்லேருந்து பாதயாத்திரை வந்தோம். நாங்கள் பாதயாத்திரையோட தூரம் பார்த்திங்கன்னா 550 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்திருக்கோம். 15 நாள் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 35-40 கிலோமீட்டர் பாதயாத்திரை நடப்போம். சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்க புல்மேட்டு வழிப்பாதையில் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடந்து ஐயப்ப சுவாமியை தரிசிக்க போகிறோம். புல்மேட்டு வழிப்பாதையில் சபரிமலை ஐயப்ப சுவாமியை சீக்கிரமாக எப்படி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சபரிமலை ஐயப்ப சுவாமியை எப்படி தரிசிக்கிறது அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாமா? இது மாதிரி டெம்பிள் அண்ட் ட்ராவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நீங்கள் எங்கே இருந்தாலும் குமுளி வந்து சேருங்க. குமுளிலிருந்து காலையில் 5:30-6:30 ரெண்டு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி உட்காந்தா குமுளி டு சத்திரம் அங்கேயே எட்டு மணி நிறுத்துவாங்க. அங்கிருந்து தான் புல்மேட் வழிப்பாதையில் ஐயப்ப சாமியை தரிசிக்க முடியும். சபரிமலை ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு வந்து மூணு வழி இருக்குது. ஒன்று வந்து சிறு வழி, பெரு வழி, புல்மேடு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம புல்மேடு வழியாக தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். அதுவும் நாம் மாலை அணியாமல் விரதத்தோடு தான் நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்க போகிறோம். அது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஐயப்பனை பார்க்கணுன்னா மாலை போடாமல் இருமுடி கட்டாமல் கூட ஐயப்ப சாமியை பார்க்கலாம். அதோட ஃபுல் விவரம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட் புக்கிங், ஆன்லைன் புக்கிங் ரெண்டு இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஊர்லேருந்து வரலாம். இல்லை இங்கே வந்து டைரெக்டாக வந்து இங்கேயே ஸ்பாட் புக்கிங், இங்கே வந்து ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், இங்கே ஸ்பாட்டில் வந்து நம்ம புக் பண்ணி ஐயப்பனை தரிசிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸ்பாட் புக்கிங், ஸ்பாட் புக்கிங்களோட டிக்கெட்டை நம்ம உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பாட் புக்கிங், ஆன்லைன் புக்கிங் இது எல்லாமே இங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் பண்ணிவிட்டு பின்னாடி நம்மளே கவுண்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் கோடு கொடுத்துருப்பாங்க. அப்படி எங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் கோடு 142. அந்த சீக்ரெட் கோடு தான் நம்ம இந்த மலையில் எங்கே போனாலும் தனியாக சுற்றினாலும் இந்த சீக்ரெட் கோடை நம்ம சொல்லணும். அதுக்கோசரம் தான் ஒரு கோடை கொடுத்துருக்காங்க. 14 பேர் குழுவுடன் தான் நான் இந்த சபரிமலை ஐயப்ப சாமி வந்து தரிசிக்க போயிருக்கேன். வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களா இங்கே எத்தனை பேர் கவுண்ட் போகிறாங்க? இங்கே வரும் இவங்க டீமில் ஒரு 20 பேர் இருக்காங்க. அதனால் 20 கவுண்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் கோடு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்லோவாக வருவாங்களா சாமிமார், அவங்களோட சீக்ரெட் கோடு எல்லாமே சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு முருகர் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐயப்ப சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நம்ம முருகர் சாமியை தான் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கிட்டு நம்ம பார்க்குற இப்போ வந்திருக்கிறது அடிவாரத்தில் ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு முருகர் சாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து கேமரா ஃபோனும் எதுவும் அலோடு இல்லை. பட் உள்ளே இருக்கிற முருகர் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே அழகாக இருக்கார். அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஐயப்ப சாமியை பார்க்குறதுக்கு வந்து இந்த வழியில் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே இங்கே இருந்திருப்பாங்க. அவ்வளோ சாமிகள் வந்திருக்காங்க. மாலை போட்டவங்க, போடாதவங்க, இருமுடி கட்டுறவங்க, கட்டாதவங்க விரதத்திலிருந்து இங்கே ஐயப்ப சாமியை தரிசிக்க வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கை ஃபுல் A to Z எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே பிளாஸ்டிக் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் சுத்தமாக அலோடே இல்லை. நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கூட எட்டு வரக்கூடாது. அது மாதிரி மெடிசன் கூட பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது, அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்கிறத கேளுங்க. பிளாஸ்டிக்கு ரொம்ப நைஸ் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் குவாலிட்டியான சாணம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை. வாட்டர் பாட்டில் வந்து என்னென்னா கொஞ்சம் குவாலிட்டியானது, குவாலிட்டி குறைஞ்சு கொண்டு வந்து அந்த பிரச்சனை. தண்ணி பிள்ளை 1.5 கிலோமீட்டர் போகும்போது நம்ம பேகை செக் பண்ண பின்னாடி ஒரு செங்குத்தான ஒரு பாதை தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் கடினமான ஒரு பாதையில் கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சியும் ஏறலாம், கயிறு பிடிக்காமல் ஏறலாம். அப்படி ஒரு பாதையை ஃபஸ்ட்டு நம்ம ஏறுற ஒரு மலை வந்து ரொம்ப கடினமான மலை. இதிலேயே ரொம்ப பேர் வந்து சோய்வடைந்து அப்படியே உக்காந்துருவாங்க. அது மாதிரி ஒரு ஹில்ஸ்னு சொல்லலாம். இந்த மலைக்கு போகும்போது நம்ம பார்க்குறங்க அந்த யானை சாணியை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்கும். பார்க்குற இடத்துல 10 மீட்டர் 5 மீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துல யானை சாணி இருக்கும். ஏன்னா இங்கே யானை வந்து இந்த பாரத்தில் வந்து அதிகமாக நடமாடுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி நம்மளுக்கு சேஃப்டியாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நம்ம கூடயே வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே 100 ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இங்கே லைனில் நிச்சிருக்காங்க. அங்கங்கே இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மலை ஏறது ரொம்ப கடினமான ஒரு மலை. அதுக்கு தான் கயிறு கொடுத்துருக்காங்க. லேடிஸ், குழந்தைங்க அது மாதிரி யாராவது நடந்து போனோம்னா, இங்கே ஏஜ் அதிகமானவங்க மட்டும்தான் இந்த ஐயப்ப சாமியை வந்திருக்கோம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம கூட நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். லேடிஸ், சின்ன குழந்தைங்க எல்லோரும் வந்திருக்காங்க. ஐயப்ப சாமி தான் ரொம்ப இருமுடி கட்டி இந்த வழியாக, ஏன் இருமுடி கட்டி இந்த வழியாக வராங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த வழியாக வர்றது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து போயிட்டு எலிமலை, பம்பை அப்படி போனால் ரொம்ப தூரமாக இருக்கும் கிலோமீட்டர். ஆனால் நம்ம இங்கேயே பைக்கு கார் எல்லாம் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இந்த மலையை நம்ம ஏறினோங்கன்னா சீக்கிரம் போயிட்டு ஐயப்ப சாமி தரிசிக்கலாம். அதுவும் ஒரு புல்மேட்டு பாதைன்னு சொல்லலாம். ஒரு கடமுருடான ஒரு 16 கிலோமீட்டர் கடினமான ஒரு பாதையில் நடந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற ஐயப்ப சாமி தரிசிக்கலாம். அங்கே பாருங்க, பார்த்தங்களே எவ்வளோ தூரத்தில் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க.
போயிட்டே இருக்குது. அந்த டாப் அந்த லாஸ்ட் அங்கே போனால் தான் ஒரு செக் பாயிண்ட். இங்கே ஒரு நாலு செக் பாயிண்ட் இருக்குன்னாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே ஸ்பாட் ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் இருக்குது. அவ்வளோ வசதியும் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்குறவங்க மேலே சின்ன சின்ன எறும்பு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் கூட நடந்து போகிறாங்க. நம்ம ஃபோனில் பார்க்குற ரொம்ப சின்ன சின்ன புள்ளி மல்லியாக தெரியுறாங்கல்ல, அதெல்லாம் கடந்து அந்த லாஸ்ட் ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு போகணும். அங்கே போனால் மட்டும்தான் 6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல மலையை சுற்றி போகணும். அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, 18 மலைக்கு சொந்தக்கார ஐயப்ப சாமி தரிசிக்க 18 மலைக்கு நடுவில் இருக்கார் அந்த ஐயப்ப சாமி. அதெல்லாம் 18 மலை. இந்த வழியாக எத்தனை மலை கடந்து போகிறோம் அப்படின்னு தெரியல, பட் இந்த வழியை போனால் ஒரு 16 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நாம் ஐயப்ப சாமி தரிசிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இந்த ஐயப்ப சாமியை தரிசிக்க நாம் மாலை போடாமல் விரதம் இருந்து தான் இந்த ஐயப்ப சாமியை வந்து தரிசிக்க வந்திருக்கும். அது மாதிரி நீங்கள் மாலை போடாமல் ஃபஸ்ட்டு டைம் மாலை போடாமல் இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் எப்போயாவது மாலை போடாமல் இந்த ஐயப்ப சாமியை தரிசிக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் விரதம் இருந்தால் 1 வாரம் 2 வாரம் விரதம் இருந்து இந்த ஐயப்ப சாமிக்கு எப்படி மாலை போட்டு விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி மாலை போடாமல் நீங்கள் விரதம் இருந்து ஐயப்ப சாமி தரிசிக்க வந்திருக்கலாம். அவ்வளோ சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். மாலை போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் மாலை போடாமல் நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த புல்மேட்டு வழிபாதை, பம்பை, எருமேலி இது மாதிரி வழியாக நம்ம இந்த ஐயப்ப சாமியை தரிசிக்கலாம். எப்படி மாலை போடாமல் ஸ்பாட் புக்கிங் பண்ணி இருமுடி கட்டி இது எல்லா வழியிலும் நம்ம 3 வழியிலும் நம்ம ஐயப்ப சாமி தரிசிக்கலாம். அப்படி தரிசிக்கிட்டு நம்ம இந்த மலையில் வரும்போது மிகப்பெரிய ஒரு டவர் இருக்குது. இங்கே வந்து 3வது வாட்டர் பாக்கெட் வாட்டரை நம்மளுக்கு தருவாங்க. ஏன்னா மூலிகை மருந்து இங்கே வந்து கேரளாவிலே சுடுதண்ணியில் மூலிகை மருந்து கொடுப்பாங்க. எங்கேயுமே நான் இதுவரையும் பார்த்ததில்லை. பட் இதுக்கு முன்னாடி நம்ம அகத்தியரில் பார்த்தோம், இங்கே வந்து மூலிகை தண்ணி இருப்பாங்க. அந்த மூலிகை தண்ணியை நாம் குடிச்சிட்டு அடுத்து அப்படியே பயணம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இங்கே நிறைய பேர் ஓய்வெடுக்காம அங்கங்கே ஓய்வெடுத்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எப்படின்னா, காலை 7 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் தான் இதுக்கு அலோட் பண்ணுவாங்க. நம்ம அந்த புல்மேட்டு வழியை பாதையில் செக்கிங் பண்ணி, ஏன்னா இங்கே அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக வந்து ஏறணும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஒரு கேண்டீன் இருக்குது. இந்த கேண்டீன் வந்துச்சுனாவே 6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். சபரிமலான்னு சொல்லுவாங்க இங்கே, சபரிமலையை வந்து சபரிமலான்னு சொல்லுவாங்க. 6 கிலோமீட்டர் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் இங்கே 6 கிலோமீட்டர் மாதிரி இல்லை, ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் கேண்டீனில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாமா. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 6 கிலோமீட்டரில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு புல்மேட் வழியில் ஸ்டார்ட் பண்ணமோ 14 பேர் அந்த செக் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுவாங்க. 6வது கிலோமீட்டர்லேயும் 14 பேர் வராங்களா வந்திருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அப்படி உள்ளே வந்ததுக்கு பின்னாடி நான் எக்ஸைட்டாக பண்ணாதே, ஒசூர்லேருந்து இங்கே சபரிமலை ஐயப்ப சாமி தரிசிக்க பாதயாத்திரைன்னா நடந்து வருவாங்களே அப்படி பார்த்தவங்க தான் இவங்க. சாமி சரணம், சாமிய சரணம் ஐயப்பா. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து பாத யாத்திரை வந்தோம். நாங்கள் பாத யாத்திரையோட தூரம் பார்த்திங்கன்னா 59 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். 15 நாள் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 35-40 கிலோமீட்டர் பாத யாத்திரை நடக்கும். எந்தெந்த கருத்தை கோவிலுக்கு கிடைக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் யாத்திரையை தொடர்ந்து வந்தோம். எங்கள் ஒரு 15 பேர் கொண்ட குழுவாக வந்திருக்கோம். எல்லாமே பசங்க, பெரியவங்க, குருசாமி எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் நாள் வந்து ராயக்கோட்டை, 2வது நாள் பாலக்கோடு, 3வது நாள் நல்லம்பள்ளி ஹைவே தொப்பூர் டவுனு, 4வது நாள் சங்க தரமங்கலம், 5வது நாள் சங்ககிரி, 6வது நாள் கரூர் ஹைவே, 7வது நாள் அரவக்குறிச்சி, 8வது நாள் செம்பட்டி, 9வது நாள் வந்து வத்தலக்குண்டு, 10வது நாள் தேவதானப்பட்டி, 11வது நாள் தேனி, 12வது நாள் கம்பம், 13வது நாள் கம்பத்தை தாண்டி கூடலூர், 14வது நாள் குமிலி, 15வது நாள் இன்றைக்கி தரிசனத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த ஐயப்பனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எங்களுக்கு இருக்கனால வருஷம் நான் ஒரு 10 வருஷம், அவர் ஒரு 10 வருஷம், முதல் வருஷம் 50 வருஷம், ஒரு 2வது வருஷம், 2வது வருஷம் இன்னும் அதிக வருஷமாக வந்திருக்காங்க. எப்பயுமே பாத யாத்திரையாக தான் வரும். ஐயப்பா என்ன நல்லபடியாக வச்சுருக்காரு. நாங்கள் அந்த மாதிரி தங்க மாதிரி நல்லா எல்லாருமே நடந்து வெயில் வரத்துக்குள்ள ஒரு 8:30 இடம் சேர்ந்துருவோம். விடிகாலம் 8:30 வந்து நாங்கள் வெயில் வரத்துக்கு முன்னாடி வந்து இடம் சேர்ந்துருவோம். திரும்பவும் மதியம் சாப்பிட்டுட்டு குளிச்சு ரெடியாகி திரும்ப சாயந்தரமா 3 மணி வெயில் போனதுக்கப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். 8:00 அதுக்குள்ளே நாங்கள் ஒரு நாள் 35-40 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிடும். சாப்பாடு எங்கள் கூட வண்டி வரும், ஒரு டிரைவர், 2 சமையல் மாஸ்டர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம், 2 பேர்த்துக்குமே வண்டி தனி வாடகை கொடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் குடும்பத்தோடு வந்து தரிசனத்துக்காக வந்துட்டு. ஏன்னா நைட்டில் கொஞ்சம் நடக்கும்போது மட்டும் அந்த சேஃப்டி கார்டெல்லாம் போட்டுட்டு டார்ச் அடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டுருக்கோம். சரி, சாமி சாமி சாமி.
சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா. நாங்கள் ஒசூர்லேருந்து 15 நாளாக பாத யாத்திரை வந்து பாத யாத்திரை 15 பேர் கொண்டு இருக்காங்க. நாங்கள் வருஷா வருஷமும் பாத யாத்திரை தான் வந்துட்டுருக்கோம். இந்த வழி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. சுற்றி போகிற அந்த வழி இந்த வழியில் ஐயப்பன் நடந்து போன பாத புள்ளியோ பாதையில் எல்லா ஐயப்பன் பொருளும் வந்து பார்க்கணும், ஈஸியாக இருக்குது. இந்த வழியில் வந்தால் இயற்கையை ரசிச்சிட்டோம், எல்லா மக்களும் இந்த ஃபுட்டு செஞ்சுட்டு அதே மாதிரி போகலாம். காட்டு வழியில் போகிற அந்த இயற்கை எப்படி பாதுகாக்கணுன்றது நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி இங்கே நடந்து போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியில் போய் புல்மேடு பாதை ஒரு மூணு இடத்துல நம்ம ஆல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு கேரளா கவர்மெண்ட்டு, நல்லா சிறப்பாக இருக்குது. கீழே 18 படிக்கிட்ட போய் நம்ம அந்த ஐடி கார்டு காட்டிட்டு நம்ம வந்த வழிக்கான கார்டு காட்டிட்டு தரிசனத்துக்கு நாங்கள் போகிறோம். சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா. எல்லாருமே வந்து 48 விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிங்க. சாமி சரணம். ஓ மை காட், இது மாதிரி நான் ஒரு நபரை வந்து பார்த்ததே இல்லை. நான் பார்த்துருக்கேன் அந்த வழியை நம்ம போகும்போது ஒசூர் பெங்களூரில் இருந்து ஐயப்ப சாமிக்கு விரதம் பாத யாத்திரை வந்து நடந்து போவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இவங்களை பார்க்குறோம். நம்ம ஒசூரில் தருமபுரியிலிருந்து ஒசூர் பக்கம் தான், அந்த ஒசூர்லேருந்து நடந்தே வந்திருக்காங்க பாத யாத்திரை வழியாக. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இம்ப்ரெஷன் நிறையா பேர் இருக்காங்க இந்த பாத யாத்திரை வரவங்க. இது மாதிரி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் மாலை போட்டு நடந்தே வரலாம் விரதம் இருந்து. அது மாதிரி நம்ம நடந்து வந்தால் இப்போது புல்மேடு வழிப்பாதையை நம்ம எல்லாமே கடந்துட்டோம். அடுத்து வந்து அட்டை மலைன்னு சொல்லலாம். இங்கே தான் அட்டை வந்து அதிகமாக இருக்குமா, கொஞ்சம் சேஃப்டியாக உஷாராக இருங்க. ஏன்னு சொல்கிறா இங்கே வந்து அட்டை அதிகமாக இருக்குது. அட்டை வந்து கடிக்கும், ரத்த உரியும், அது எல்லாமே ஓட ஆபத்தும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் அகத்தியர் நீங்கள் பார்க்கலன்னா அதில் போய் பாருங்கள், அட்டை கடித்து எப்படி ரத்தம் வரும், எவ்வளோ பாதிப்பு இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம அதில் விலாவரியாக சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த அட்டை மலையில் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ரோடு வழியாக நம்ம போகணும். எங்கேயாவது சைடில் அங்கே போகிறது இங்கே போகிறது அது மாதிரி போனால் அட்டை கன்ஃபார்ம் ஏறும். அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் தடத்தில் நம்ம நடந்து போனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்காது. ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க இங்கே அட்டை இல்லைன்ட்டு, ஆனால் இங்கே நிறைய பேர் அட்டை கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம புதிய ஒரு நம்பரை பார்த்தோம், இங்கே தேனியிலிருந்து நடந்தே வந்திருக்காரு. மூணு நாளாக இவர் நடந்து வந்திருக்காரு புதிய நண்பர். அதே மாதிரி பாத யாத்திரை தான், இவர் சோலோவாக மாலை போட்டு சோலோவாக இருமுடி கட்டி சோலோவாக பாத யாத்திரை வராரு. அவருக்கு சபரிமலை ஐயப்ப சாமி அவருக்கு தரிசனம் நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி, அவர் வேண்டுதல் எல்லாமே அவருக்கு நல்லதாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளோட வேண்டுதலும் சொல்கிறோம். ஏன்னா சோலோவாக வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை, மூணு நாள் சோலோவாக நடந்து வர்றது சோலோவாக வர்றதே கஷ்டம்தான். ஆனால் இவர் அதையும் தாண்டி ஐயப்ப சாமியை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இவர் ஐயப்ப சாமி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கீழே வரும். இப்போ வந்து கடைசி மலை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி கீழே வந்து ஒரு ரெஸ்டிக் ஏரியா இருக்குது, அங்கேயே நம்ம செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சாதிச்சிட்டோம், 12 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட இங்கே வந்து தான் செக் பாயிண்ட். இங்கே தான் நம்ம திருப்பியும் 14 பேர் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சீக்ரெட் கூட வந்து சொல்லணும். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் தான் வந்திருக்காங்க, மூணாவது ஆளாக நாம் வந்திருக்கோம். 142 ஒரு சீக்ரெட் கூட சொல்லி நம்ம வந்து ரெஸ்டிக் ஏரியாவில் வந்து இங்கே வந்து நம்ம உட்காரலாம், உட்காந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம், படுக்கலாம், தூங்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். இது பக்கத்துலேயே ஒரு அருவி இருக்குது, உருளி அப்படின்னு சொல்லுவாங்க, உரல் குழி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, உரல் குழி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நடந்துங்கன்னா உரல் குழி தீர்த்தம். உரல் குழி தீர்த்தம்னு என்னன்னு யார் சொல்கிறாங்கன்னா சபரிமலை ஐயப்ப சாமி வந்து இங்கே குளிச்ச இடம் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. பல பேர் நம்பி இந்த உரல் குழி தீர்த்தத்தில் குளிக்கிறாங்க. அந்த உரல் குழி தீர்த்தம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் உரல் இருக்குல்ல, அதே மாதிரி சும்மா ஒரு ஆளுங்க பெரிய ஆளுங்களே உள்ளே வந்து உட்காந்து குளிக்கலாம். அது எல்லாத்தையும் நான் காணொலியில் பதிவிடுறேன், பாருங்கள். இப்போ வந்து நாம் அந்த உரல் குழி தீர்த்தத்தில் இறங்குறத நான் ஃபுல் காணொலி உங்களுக்கு பதிவிடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு அண்ணா வந்து உள்ளே அப்படி உள்ளே உட்காரலாம் உரல் குழி தீர்த்தம். இதில் தான் அந்த ஐயப்ப சாமி வந்து குளிச்சிருக்கான்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்லலாம். இந்த ஐயப்ப சாமி குளித்த இடத்துல நாமளும் குளிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சபரிமலை ஐயப்ப சாமிக்கு சாமியோய் சரணம் ஐயப்பா அப்படின்னு நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு இந்த உரல் குழி தீர்த்தத்தில் நல்லபடியாக குளிச்சுட்டு அடுத்து நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பாதிலே வந்து பாதிலே போயிடுறாங்க இந்த ஐயப்ப சாமியை தரிசிக்கிறதுக்கு, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் நம்ம புல்மேட்டு வழிப்பாதை பம்பை எரிமலை வழியே வந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வரோம், சும்மாலாம் வரல. ஆனால் வந்து நாம் அந்த சபரிமலை ஐயப்ப சாமியை தரிசிக்கிறதுக்கு சிம்பிளான வழி இந்த புல்மேட்டு வழியை பார்த்திங்கன்னா சிவில் தரிசனம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சிவில் தரிசனத்துக்கு பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இங்கே ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு தான் நம்ம போய் ஜாயின்ட் ஆகணும். அந்த லைன் வழியாக நாம் உள்ளே இருக்கிற சபரிமலை ஐயப்ப சாமியை வந்து தரிசிக்க தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயப்ப சாமியை தரிசிக்க லைனை பார்த்தீங்களா, இது வந்து இருமுடி கட்டாமல் மாலை போடாமல் இங்கே மாலை போடுறவங்களும் இருந்திருக்காங்க, மாலை போடாமல் இருமுடி கட்டாமல் இந்த வழியே வராங்க நிறைய பேர் பாருங்களேன். எவ்வளோ இங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் கடந்து தான் நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்க முடியும் அப்படின்ட்டு லைனில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு
ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து டூ ஹவர் ஆச்சு நாங்கள் ஐயப்ப சாமி தரிசிக்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அந்த ஐயப்ப சாமி பார்க்கலாம். இந்த லைன்லேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதுலே நம்மளுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுக்கு, இந்த டைம் வந்து கூட்டம் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போனது வந்து நவம்பர் 30 அன்னைக்கு தான் நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்கும். ஃபஸ்ட்டாக இந்த இத்தினி வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பல நாள் கனவுல ஐயப்ப சாமியை முதல் முறையாக நேரில் பார்த்துருக்கோம். அதுவும் அந்த பார்க்குற செகண்ட் இருக்குல்ல, ஒரு 5 to 10 seconds தான் நம்ம ஐயப்ப சாமியை தரிசிக்க முடியும். இதுக்குள்ளே சன்னதிக்குள்ளே ஐயப்ப சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, இங்கே நிறைய சின்ன சின்ன சாமிகள் இருக்குது, அப்புறம் அம்மன், இது நிறைய சாமிகள் இருக்குது. எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே உள்ள செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ், அவ்வளோ க்ரௌடான ஒரு பிளேஸ், ஒரு இங்கே இருக்கிறதே சின்ன சின்ன வீடு மாதிரி தான் இருக்குது அந்தோட சாமியோட இது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியில். நீங்களும் பார்க்காத இருந்தால் பாருங்கள். ஐயப்ப சாமி யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோலாம் அலோடு யாருக்குமே இல்லை. உண்மையாக சொன்னால் ஃபோனே எங்கேயுமே அலோடு இல்லை. இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பட் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது, உள்ளே வந்து எங்கேயுமே இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நம்ம சாமியை தரிசனம் பண்ணோம். சிறப்பான ஒரு தரிசனம் ஐயப்ப சாமியை பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா எவ்வளோ க்ரௌடான மக்கள் இங்கே பாருங்கள். உங்களுக்கு அந்த நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் அப்படியே ஜோ ஜோன்னு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பம்பை வழியாக இறங்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏற வழியே ஒரு வழிப்பாதை, இறங்குறது வந்து வழிப்பாதை. ஏன்னா பம்பையில் இறங்கினா ஒரு 4 kilometers தான் சொல்கிறாங்க. அந்த 4 kilometers இறங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பம்பை வழியாக நடந்து போகும்போது இதுதான் என்ட்ரன்ஸ். இது வந்து எப்படின்னா பம்பையிலேருந்து வராங்கள்ல இருமுடி கட்டிட்டு, அப்புறம் எருமெலி வர பெரும்பாதையில் வந்து இருமுடி கட்டிட்டு வராங்கள்ல, இங்கே தான் வந்து சேரணும். இந்த லைனில் நிச்சு உள்ளே போகலாம். அப்புறம் நம்ம பம்பை வழியாக இந்த ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது, ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வழியாக போனோம்னா நம்ம பம்பைக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த பம்பையில் நம் பம்பையில் வயசானவங்க, ஏற முடியாதவங்க, ஐயப்ப சாமி பார்க்க முடியாதவங்க, அங்கேருந்து ஒரு 4 kilometers ஹில்ஸ் தான், ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஆனால் ரோடு ஸ்டெப் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சிமெண்ட்டில். அந்த வழியை நீங்கள் ஏறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தால் டோலின்னு சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு வந்து 6500 rupees கீழேருந்து அப் அண்ட் டவுன், கீழேருந்து மேலே எட்டுனு போயிட்டு மேலேருந்து கீழே எட்டுன்னு வர்றவங்களை அவங்களுக்கு வந்து 6500 rupees இது வந்து டோலின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இது மாதிரி தான் 4 குழுவுடன் தான் அந்த ஒரு நபரை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோ கடினமான அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் ஏறி வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா இந்த வழியை நம்ம இறங்கும் போது தான் அதோட கஷ்டங்கள் தெரியுது. இங்கே எவ்வளோ பேர் இறங்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே எந்த பாதையில் வந்தாலும் சீக்கிரமாக இறங்குறது வந்து பம்பை தான். பம்பையில் ஏறலாம் இறங்கலாம், அவ்வளோ ஈஸியானது. 3 to 3.5 kilometers தான் இருக்கும், பார்க்கலாங்க. நாம் பம்பையில் இறங்கி அங்கே இருக்கிற நதி பம்பை நதியில் குளிக்கலான்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம். சீக்கிரம் போகலாம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும். இப்போ நம்ம நடந்து வராங்களா குட்டி குட்டி பசங்களாம் பாரு, இருமுடி கட்டிட்டு ஜாலியாக வராங்க. இந்த வழி வர்றது வந்து ஏறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 3 to 4 kilometers தான் இருக்கும் இதில் ஒரு நடப்பயணம். இதில் தான் அதிகம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருமுடி கட்டிட்டு வரவங்க ஐயப்ப சாமி எல்லோரும் பம்பை வழியாக தான் ஏறுவாங்க. ஆனால் புல்மேட்டு வழியை பார்த்து ஏறது வந்து ரொம்ப கடினம். ஆனால் பிற்காலத்தில் அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் அடுத்த வருஷத்துக்குள்ளே இதே மாதிரி ஏறுற மாதிரி அந்த வழியாகவும் ஏறுவாங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து கிலோமீட்டர் ஒரு 150 kilometers போயிட்டு சுற்றிட்டு வரணும். நம்ம வண்டியில் இருந்தால் 150 kilometers சுற்றிட்டு வரணும், அவ்வளோ ஒரு கடினமான பாதை. ஆனால் இங்கே 4 kilometers ஏறிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடிவாரம். அடிவாரத்தில் எல்னி வந்து சேல்ஸ் செம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு எல்னி வந்து 40 rupees செம்ம சேல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறங்கல்ல தரிசனம் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப் வழியாக ஏறி போகலாம், ஸ்டெப் மாதிரி இருக்கும், அது வந்து 3 kilometers. இங்கே இந்த வண்டி போதுங்களே நம்ம காரு ஜீப்பு ஃபாரஸ்ட் ஜீப் இதெல்லாம் போகிறது வந்து 3.5 kilometers சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வழியை நம்ம ஏறலாம் இறங்கலாம். நம்ம இறங்கி முடிச்ச பின்னாடி செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ், நிற்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பம்பை நதி. ஃபஸ்ட் டைம் நான் இந்த பம்பை நதியை வந்து ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். பம்பை நதியில் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவ்வளோ டைம் ஐயப்ப சாமிக்கு மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து கிளம்பி பம்பை நதியில் குளிச்சுட்டு பம்பை நதியிலேருந்து டைரெக்டாக ஐயப்ப சாமி தரிசிக்கிறதுக்கு பல பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம குளிக்கிற நபர் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லை, இங்கே தான். அப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம ஐயப்ப சாமி பார்த்துட்டு அதனால் இங்கே வந்து நம்ம காலை மட்டும் நினச்சிட்டு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஐயப்ப சாமியை சிறப்பாக பம்பை வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம எல்லோரும் பம்பை வழியாக ஏறி பம்பை வழியாக இறங்குவாங்க. ஆனால் நம்ம புல்மேட்டு வழியை ஏறி பம்பை வழியாக இறங்கி இந்த ரெண்டு வழியை நம்ம பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் January 7th பெரியப்பாதை எருமேலி வழியாக நம்ம 48 kilometers பயணம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். டிக்கெட்டுன்னா இங்கே வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். அந்த அதே வந்து January 7th நம்ம திருப்பி மறுபடியும் ஐயப்ப சாமியை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் 48 kilometers கடினமான ஒரு பாதையில் கடந்து தான் இந்த ஐயப்ப சாமியை நான் தரிசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட எங்களோட டீமோட நம்ம ஐயப்ப சாமியை பார்க்க வந்திருக்கோம், போக போகிறோம் January 7th. நெக்ஸ்ட்டு காணொலி அப்பையும் வரும் ஐயப்ப சாமியை பற்றி, அது ஃபுல் விவரமாக இருக்கும். 48 kilometers எப்படி எந்தெந்த பாதையில்
பாதையில் செல்கிறோம் அதை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.